ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, மார்ச் 22 வந்து கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. அதுக்கு நிறைய மாடல் மனு ஷேர் பண்ணியிருந்தேன். அது எப்படி ஆன்லைனில் கோரிக்கை மனுவாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணிங்க. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அந்த வெப்சைட்டில் எப்படி கோரிக்கை மனுக்களை பதிவு பண்ண போகிறோம், அதுதான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்து தான், என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உருவகப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பயன்படுத்திக்கொள்ளுங்க. இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா நியூ யூசர் சைனப் கொடுத்து சைனப் பண்ணிவிடுங்க. அதாவது உங்களுடைய பேசிக் டீட்டெயில், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் இதெல்லாம் கேட்கும், அதில் கொடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே சைன் அப் பண்ணிட்டேன். ஸோ வந்து சைன்இன் பண்ணுறேன். மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. வித்தின் 60 செகண்டுக்குள்ளே டைப் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து இந்த டேஷ்போர்டுக்குள்ள வந்தாச்சு. இதில் வந்து நிறைய பேர் கேட்டீங்க எப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்மிட் பண்ணுறது. இதுலேயே மை டேஷ்போர்டில் போனால் அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஷோ ஆகுது. அக்ரிகல்ச்சர், ஆதி டிராவல் டிபார்ட்மெண்ட்டு, ரூரல் டெவலப்மெண்ட்டு, கோஆப்ரேஷன், எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டு, என்விரான்மெண்ட்டு, ஃபினான்ஸு, ஹெல்த்து, வெல்த்து, ஹைவேஸு, ஹையர் எடுகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, PWD, ஸ்கூல், டூரிசம், டிரான்ஸ்போர்ட்டு, வெல்ஃபேர், இது வந்து எல்லாமே மை டேஷ்போர்டில் இருக்குது. நீங்கள் ஹோமில் போனீங்கனாலும் ஆப்ஷனில் போய் உள்ளே போகலாம். இப்போ வந்து நான் டிரான்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து எங்களுடைய கிராம ஊராட்சிக்கு டிரான்ஸ்போர்ட்லேருந்து கலந்து கொள்றதுக்கு ஒரு மாடல் பெட்டிஷன் சப்மிட் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் ராங்காக சூஸ் பண்ணாலும் கரெக்டான டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதில் வந்து என்னுடைய நம்பர் டைப் பண்ணியாச்சு. கிரீவன்ஸ் வந்து இது வந்து பொது இதாக தனி நபரான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து பப்ளிக் உள்ளது. ஓகே, நான் கண்ட நேரத்துல டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே சப்மிட் கொடுத்துருதேன். இதில் வந்து மேலே போல்டாக்கிற எல்லா ஆப்ஷனுமே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. சைஸ் எல்லாமே மாடிஃபை பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, ஸோ யூட்டிலைஸ் பண்ணிவிடுங்க. போல்டு கொடுத்துக்கலாம், இட்டாலிக் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கண்டென்ட் டைப் பண்ணியாச்சு. டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும். எந்த டிபார்ட்மெண்ட் முதல்ல சொன்னால் டிரான்ஸ்போர்ட்டு நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறது. அதில் குறையின் வகை அது கேட்டிருக்காங்க, கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். எல்லா குறைகளுடைய சப் கேட்டகரியும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ராங்காக சூஸ் பண்ணாலும் கரெக்டாக அவங்க செலக்ட் பண்ணிவிடுவாங்க. நான் வந்து சர்வீஸ் மேட்டரில் கிளிக் பண்ணுறேன், ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்கல.
டிஎன்எஸ்டிசி எனக்குள்ளது பஸ்ஸு, உங்களுக்கு என்ன பஸ்ஸோ அது கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் மாவட்டத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் தாலுகா, உங்களுடைய உட்கோட்டம், உங்களுடைய வருவாய் கிராமம், உங்களுக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ் டிஃப்ரெண்ட்னா இதே அட்ரஸ்னா ஓகே, வேறனா நீங்கள் டிக் கொடுத்து அட்ரஸ் ஃபுல்லாக டைப் பண்ணிவிடுங்க. சப்ஜெக்ட் வந்து திருமணூருக்கு அதில் போடனாலும் போட்டுக்கலாம், நான் திரும்பவும் மேலே அதை போட்டிருக்கதை காப்பி பண்ணிக்கிடுது. ஓகே, எல்லா டீட்டெயிலுமே சப்மிட் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறாங்க, கொடுத்துக்கலாம். டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணியாச்சு, இப்போ சப்மிட் கொடுக்க போகிறேன். சப்மிட் கொடுத்தாச்சு, எரர் எதுவும் அடி ஆ ஓகே, சப்மிட் ஆயிடுச்சு. நம்முடைய கிரிவன்ஸ் ஐடி தான் வந்துட்டு என்னுடைய மொபைலுக்கும் எஸ்எம்எஸ் வந்துருச்சு. இப்படி தான் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் 25 மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு மாடல் வந்து அனுப்பியிருந்தேன். அதை நீங்கள் எடிட் பண்ணி இதில் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி கரெக்டாக சப்மிட் பண்ணுங்கள். அது போக PDF-ல அனுப்பியிருந்தீங்க, அனுப்பியிருந்தேன், அதுவும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அனுப்பிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.